வணக்கம் இசையான இளையராஜா கவிப்பேரரசு வைரமுத்து கூட்டணி வெறும் ஆறு வருஷம்தான் சேர்ந்து பணியாற்றி பணியாற்றியிருப்பாங்க இந்த ஆறு வருஷத்துக்குள்ள அவ்வளவு தேனான பல பாடல்கள் கிடைச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ரெண்டு பேரும் சேர்ந்து பணியாற்றி இருந்தா இன்னும் நமக்கு சிறப்பான பல பாடல்கள் கிடைச்சிருக்கும் என்ன காரணமோ தெரியல ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்ச கணவன் மனைவி கூட விவாகரத்து நீதிமன்றத்தில் வாங்கின பிறகு மறுபடியும் சேர்ந்த கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் படைப்பாளிகளாக இந்த ரெண்டு பேரும் இதுவரைக்கும் சேரவே இல்லை இத்தனை வருஷத்துக்கு பிறகும் ரெண்டு பேரும் யோசிச்சாங்களா அப்படின்னு கூட நமக்கு தெரியலை ஒருவேளை இதுக்கு பிறகு சேர்ந்தால் கூட இன்னும் நல்ல பாடல்கள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது கம்பன் சொல்லியிருப்பான் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ அப்படின்னு சொல்லியிருப்பான் கம்பன் சொன்னது இவங்க விஷயத்தில் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நமக்கு தெரியலை உண்மையிலேயே இசை ரசிகர்களுக்கு பாடல் ரசிகர்களுக்கு அப்படி ஒரு இயக்கம் இருக்குது பேரரசு வைரமுத்து இசைஞான இளையராஜா கூட்டணியில் வெளிவந்த கடைசி படம் புன்னகை மன்னன் அப்படிம்பாங்க உண்மைதான் ஆனால் கடைசி கடைசியாக பதிவு செய்யப்பட்ட பாட்டு எது தெரியுமா புன்னகை மன்னன் கிடையாது வேற ஒரு படம் அந்த ஒரு பாட்டு தான் அந்த படத்தில் அவர் எழுதியிருப்பார் அந்த ஒரு பாட்டு முழுக்க முழுக்க அந்த படத்து கதையை சொல்றது மாதிரி அவ்வளவு அழகாக எழுதியிருப்பாரு இசைஞான இளையராஜாவும் இசையமைச்சிருப்பாரு பாடல் பாடினவர் மலேசியா வாசியவன் அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து பயங்கரமான சேட்டைகள் செய்யக்கூடிய ஒரு அரசியல்வாதி எல்லா தவறு பண்ணுவார் அந்த ஊருக்கு கதாநாயகன் போலீஸ் அதிகாரி மாற்றலாகி வருவார் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும் பல தவறுகளை தட்டி கேட்டிருப்பார் அதே நேரத்தில் அந்த ஊரில் கதாநாயகி அதாவது ஜாலியாக வெள்ளந்தியா எல்லா சேட்டைகளும் பண்ணிக்கிட்டு கூடிய ஒரு பொண்ணு எதிர்பாராத விதமாக அந்த பொண்ணு அந்த ரவுடியாக இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதியை கொன்றுவா ஆனால் பழி வந்து நல்லவராக இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி மேலே விழுந்துரும் இவர் சிறையில் இருப்பார் இவர் பொண்ணு

பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் போனது உண்மையிலே அப்படிங்கிற இந்த பாட்டு இதில் வந்து கதாநாயகனா விஜயகாந்த் கதாநாயகியா ராதிகா விஜயகாந்துடைய மகளா ஷாலினி நடிச்சிருப்பாங்க வில்லனா மலேசியா வாசேவன் நடிச்சிருப்பாரு என்னென்ன இந்த படத்தில் ஆண் பாடக்கூடிய எல்லா பாட்டையும் மலேசியா வாசிவன் தான் பாடியிருப்பார் ஆனால் இதே படத்தில் வில்லனாவும் நடிச்சிருப்பார் என்ன காரணம் அப்படின்னா பாட வந்தவர் கதையை கேட்டு நான் படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொன்னதுக்கு பிறகு சரி நடிங்க அப்படின்னு ஒத்துருக்காரு ஏன்னா மனோபலோடைய படம் இந்த படம்னு வச்சுருங்களேன் இந்த உண்மையிலே இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போதே நம்ம மனசில் ஒரு மாதிரி உருக்கக்கூடிய தன்மையை கொண்டு வந்துடும் இதுக்குள்ள இசையான இளையராஜா அந்த சோகத்துக்கு பெரும்பாலும் வேறு வேறு கருவிகளை பயன்படுத்தியிருப்பார் ஆனால் இந்த பாட்டுக்கு அதிகபட்சம் சோகத்தை புழிஞ்சு கொடுக்கறதுக்கு ஷெனாயை பயன்படுத்தியிருப்பார் இதுல பல்லவியிலே அவ்வளவு அழகா பண்ணியிருப்பாரு கவிப்பேரஸ் வைரமுத்து பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் போனது உண்மையிலே சட்டம் ஒரு பக்கம் குத்தம் ஒரு பக்கம் ஆனது உண்மையிலே அந்த மனசு தாங்காது நானும் அதை சொல்லாவிட்டா நானும் அதை சொல்லாவிட்டா எம் மனசு தாங்காது பல்லவியில் அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு என்ன நடந்தது அப்படிங்கிறத முதல் சரணத்துல சொல்லிருப்பாரு புளியம்பட்டி கிராமத்துல பொழுதுபோகும் நேரத்துல வெள்ளவேட்டி கூட்டம் ஒன்னு விருந்து கேட்டதாம்மா வெள்ளை வேட்டி கூட்டம்னா அரசியல்வாதிக்கான குறியீடை அவ்வளவு அழகா வச்சிருப்பாரு விருந்து வச்சவிருந்தும் வச்சதம்மா அத பாத்திரா மகா மானது விருந்து வச்சவல அது விருந்து வச்சதம்மா

இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுங்கிறது ஹமுராபி வருது ஆனால் அதே நேரத்தில் கண்ணகிக்கும் இது பொருந்தும் ஏன் அப்படின்னா ஐய தவறான ஒருத்தன் தீர்ப்பு சொன்னான் இல்லையே அவனை விட மாட்டேன் அப்படின்னு அவன்கிட்ட நீதி கேட்ட விஷயத்த அவ்வளோ அழகா சொல்லியிருப்பார் அதே மாதிரி இந்த ஜாலியா தெரியற இந்த பொண்ணை திருத்துவார் விஜயகாந்த் இதுக்கு ரெண்டாவது சரணத்தில் வரி போட்டிருப்பாரு வட்டியில சோறு வச்சே வாசலுக்கு கூட்டி வந்தே பழிவரக்கூடாதுன்னு பாடம் பழக்கி வச்சே வேம்புக்கு தண்ணி விட்டா அது வெயிலுக்கு நல்லதம்மா பாம்புக்கு பாலு வச்சா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கம்மா அவளுக்கு செஞ்சது நியாயம் இல்லை அவ செஞ்ச தப்புக்கும் பாவம் இல்லை சட்டங்கள் செய்யாத தர்மத்தை செஞ்சாலே தட்டி கொடுத்தா தப்பு இல்லை சட்டங்கள் செய்யாத தர்மத்தை செஞ்சாலே தட்டி கொடுத்தா தப்பு இல்லை பாபம் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதாநாயகன் பக்க நியாயத்தை கதாநாயகி பக்க நியாயத்தை சொல்கிறது மாதிரி இந்த பாட்டை ரொம்ப அழகாக முடிச்சிட்டு எப்போ கேட்டாலும் மனசுக்குள்ளே உண்மையிலேயே ஒரு வலியை ஏற்படுத்தக்கூடிய ரொம்ப அழகான பாட்டு எண்பத்தி ஏழில் வந்த படம் படம் சுமாராக போச்சு பாட்டு இப்போ வந்து எல்லார் மனசுலையும் நிலச்சி நிற்கக்கூடிய பாட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாட்டு வெளிவந்த பிறகு ரெண்டு பேரும் படம் பண்ணலை அப்போ யதார்த்தமாக அன்னைக்கு ஒன்று ரெண்டு ரசிகர்கள் பேசிக்கிட்டது என்னென்னா இந்த பாட்டில் வர்றது மாதிரியே அமைஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் போனது அப்படின்னு இருக்கே இது யார் பக்கம் பொருந்தது உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேர் பிரிவுக்கு யார் காரணம்னு தெரியல ஆனால் பிரிஞ்சதுனால தமிழ் ரசிகர்கள் நட்டமாச்சே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் பார்த்தா உண்மையிலேயே இந்த பாட்டுக்குள்ளேயும் ஒரு அர்த்தம் இருக்குது அதே நேரத்தில் இந்த படத்துக்கான பாடலாம் இந்த பாட்டு சிறப்பான பாடல் இருக்கும் நன்றி வணக்கம்